ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வி வித் மூசா. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பிஸ்னஸ் பார்க்க வரோம்னா ஒயிட் ஃப்ரோசன் கோகோனட் பிஸ்னஸ் தாங்க. அதாவது தேங்காய் வியாபாரம். தேங்காயை வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் சில்லு எடுத்து, சில ஏரியாவில் சில்லுமாங்க, சில ஏரியாவில் தேங்காய் பத்து, அந்த தேங்காய் பத்தை எடுத்து நம்ம வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு அற்புதமான வருமானம் தரக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறவங்க, ஏற்கனவே நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்காயோடைய தேவை அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நிச்சயமாக வந்து தேங்காய் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சமையலில் ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு பொருளாக இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்க சொன்னால் தேங்காய், அதுபோக வந்து மற்ற பழங்களும் நமக்கு இருக்குது. நம்ம உடல் ஆரோக்கியத்தை இது பண்ணுறதுக்குண்டான பழங்களாக இருக்கட்டும், அப்படி இல்லை நீங்கள் வந்து மருத்துவத்துறையில் வந்து நிறைய பொருள்கள், நிறைய மருந்துகளை தயாரிக்கிறதுக்கு ஒரு மூலப்பொருளாகும். அதுபோக பார்த்திங்கன்னா நம்மளுடைய தலைமுடி, அந்த கேசத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயமாகும். அதுபோக பார்த்திங்கன்னா அந்த ஷாம்பு அந்த மாதிரியான கம்பெனிகளுக்கு வந்து பார்த்திங்க சொன்னால் பயன்படுது. இப்படி பல வகையில் வந்து தேங்காய் பயன்படுதுங்க. ஆனால் மெயினாக பயன்படுறது என்ன விஷயம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சாப்பாட்டு முறைக்காக தான் நம்ம பயன்படுது. அது நம்ம டொமஸ்டிக், லைக் நம்ம இருக்கட்டும், டொமஸ்டிக்காக வந்து வீடுகளாக இருக்கட்டும், அப்படி இல்லை நீங்கள் வந்து ஹோட்டல் சின்ன கையேந்தி போகணும், பெரிய ரெஸ்டாரண்ட் வரைக்கும் இன்றைக்கி வந்து தேங்காய் அப்படின்றது வந்து வாங்குகிறாங்க. ஸோ அதை வந்து தேங்காய் முழுசாக வாங்குகிறாங்க. அதை வந்து நம்ம வந்து இப்படி தேங்காயை வந்து பத்தை எடுத்து கொடுத்து வியாபாரம் பண்ணோம்னு சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு வீடியோவை பார்க்க போகிறீங்க. இப்போ நம்ம ஒரு தேங்காய் கடைக்கு போயிட்டோம். தேங்காய் கடைக்கு போயிட்டு அங்கே வந்து தேங்காய் வந்து பல ரேட்டில் வச்சுருக்காங்க. அந்த தேங்காயை வந்துட்டு நம்ம வந்து ஒரு கிலோ எடையுள்ள தேங்காயை வந்து நம்ம வாங்குகிறோங்க. சரியா, ஒரு கிலோ எடையுள்ள தேங்காயை வந்து நம்ம வந்து ஒரு 34 ரூபாய்க்கு நம்ம வந்து வாங்குகிறோம். ஸோ அப்படி அந்த தேங்காயை வாங்கிட்டு பக்கத்தில் நம்ம நண்பர் கடைக்கு போகிறோம். பக்கத்தில் நம்ம நண்பர் கடைக்கு போயிட்டு நம்ம என்ன செய்யணும் சொன்னால் இதை வந்து கட் பண்ணுங்கள், அந்த தேங்காய் பத்தை என்ன அளவில் வருது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அவரும் பொறுமையாக வந்து அதை கட் பண்ணி தேங்காய் தண்ணியை உடச்சிட்டு இப்போ வந்து அதை வந்து பத்தை எடுக்கிறாரு. ஸோ பத்தை எடுத்துகிட்டு நம்ம வந்து தேங்காய் வந்து பத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி வெயிட் அங்கேயும் பார்த்தோம் இங்கேயும் பார்த்தோம், சரிங்களா, 1 கிலோ 50 கிராம் வந்துச்சு. ஸோ இப்போ பத்தை எடுத்துகிட்டு இப்போ இந்த பத்தையை நம்ம பார்க்குறோம், அதோடைய வெயிட் என்ன அப்படின்ற பார்த்திங்க சொன்னால் 482 கிராம் வருதுங்க. ஸோ 1 கிலோ தேங்காய்க்கு வந்து எவ்வளோ பத்தை கிடைக்குது அப்படின்னு பார்த்தா 482 கிராம், 500 கிராம் வச்சுக்கோங்களேன். சரி, ரைட்டு. இந்த 500 இந்த தேங்காய் பத்தை இப்படி தான் இந்த தேங்காய் பத்தையாக நம்ம எடுத்து வியாபாரம் பார்க்கணும். இப்போ வந்து நான் அது போக வந்து பார்த்திங்கன்னா இந்த எடுத்தது போக இந்த தேங்காய் தொட்டி, அதாவது தேங்காய் சிரட்டை அப்படின்றத நம்ம பார்த்தோம் சொன்னால் ஒரு 306 கிராம் இருக்குது. ஸோ ஒரு 200 கிராம் அப்படின்றது வந்து தேங்காய் தண்ணி. அப்போ 1 கிலோ தேங்காய்க்கு வந்து ஒரு 500 கிராம் பத்தை அப்படின்றது வந்து கம்ப்ளீட்டாக வந்துச்சு. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. ஸோ சூப்பராக பார்க்குறீங்க. பார்த்துட்டு அதை வந்து நம்ம வந்து இது மாதிரி தான் நம்ம தேங்காய் பத்தை எடுத்து நம்ம கவர் போட்டு விற்க போகிறோம். ஸோ இந்த வியாபாரத்துக்கு வாய்ப்பு இருக்குமா என்ன விவரம் அப்படின்றத நம்ம இப்போ ஸ்லோகன் ஸ்டடியாக பார்ப்போம். சரி, ஸோ இந்த தொழிலுடைய சிறப்பு என்ன அப்படின்றத பார்த்திங்கன்னா, ஸோ தேங்காய் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா முழுமையான தேங்காய் தான் எல்லாருமே வாங்குவாங்க. ஸோ ஒரு ஹோட்டல் வச்சுருக்காங்க அல்லது வீடு இருக்குது அப்படின்னா முழுமையான தேங்காய் வாங்குவாங்க. அந்த தேங்காய் வந்து சில பேர் பார்த்திங்கன்னா கடையில் நம்ம வீட்டிலே பார்த்திங்கன்னா கடை உடச்சி கொடுத்துருங்க, அது கெட்டு போச்சா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு உடச்சி வாங்கிட்டு போவாங்க. அப்படி இல்லைன்னா ஏழை மக்கள் அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பற்றி உடச்சி தான் உங்களுக்கு பத்தையாக வாங்கிட்டு போவாங்க. முழு தேங்காய் வாங்கக்கூடிய அளவு கூட அவங்களுக்கு வருமானம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி வந்து தேங்காய் பத்தை அப்படின்றது வந்து பயன்படுது. ஸோ இதை வந்து முழுமையாக வாங்குறக்காட்டியும் நாம் வந்து அவங்களுடைய வேலைப்பாடுகளை நம்ம வந்து நம்ம தேங்காயை வாங்கி அவங்களுடைய வேலைப்பாடுகளை நம்ம குறைச்சி நம்ம அந்த மாதிரி உடச்சி தேங்காய் சில உடச்சி நம்ம அப்படி எப்படி நமக்கு உடனே நமக்கு வந்து சேல்ஸ் ஆச்சுன்னா நம்ம அப்படியும் வியாபாரம் பார்க்கலாம். அப்படி இல்லை நம்ம ஸ்டாக் வைக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இதை ஃப்ரீசரில் வச்சு நம்ம வந்து ஃப்ரோசன் ஐட்டமாகவே கொடுக்கலாம். ஏன்னா ஃப்ரோசன் ஐட்டம் இப்போ நிறையா போது, சிக்கனாக இருக்கட்டும் இல்லை ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஃப்ரோசன் அப்படின்றது வந்து அக்செப்டபிள் தான், பக்காவாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளே வீட்டுக்கு வாங்கிட்டு போனால் கூட தேங்காயை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால் வந்து இது வந்து கெட்டு போகிறக்குண்டான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா டக்கு டக்கு நமக்கு ஆர்டர் வந்து கிடைக்கிறதுனால போயிடுங்க. இதுதான் இந்த வியாபாரத்துடைய ஒரு அமைப்பு. இந்த தொழிலுடைய இன்னும் சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இது வந்து ஒரு போட்டி இல்லாத தொழில். நிறைய வந்து இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் போயிட்டுருக்கு, கம்ப்ளீட்டாக எக்ஸ்போர்ட் போட்டிருக்கு. எக்ஸ்போர்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இதை வந்து நம்ம லோக்கலில் தான் நம்ம சப்ளை பண்ண போகிறோம். அப்போ லோக்கலில் எங்கே சப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக வந்து ஹோட்டலில் வந்து நம்ம உண்டே கொடுத்தோம்னா நிச்சயமாக அவங்க வாங்கிக்கிடுவாங்க. ஸோ இது லாபகரமாக இருக்குமா அப்படின்னா, ஹோட்டலில் வாங்குறவங்களுக்கு என்ன இதுன்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நேரம் மிச்சம், செலவு மிச்சம், சரிங்களா. உங்களுக்கு வந்து அதெல்லாம் வந்து இது வந்து வாங்கிட்டு அதை உடச்சிட்டு அதை ஒரு ஆளை வச்சுட்டு உடச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு அப்படியே வந்து இதை டக்குன்னு தேங்காய் பத்த மாதிரி போட்டாங்கன்னு சொன்னால் நீட்டாக வந்து
மிக்சியில் போட்டு இல்லை சின்ன ஓட்டல்லாம் மிக்சி மாதிரி போட்டுக்கிடுவாங்க, அப்படி இல்லை பெரிய ஓட்டல்லாம் கிரைண்டரில் போட்டு ஆட்டி அவங்க வந்து அந்த தேங்காய் சாறு எடுத்து அவங்க வந்து கிரேவி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இப்படி ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு நம்ம போகலாம். சரி ரைட், இதை எடுத்துகிட்டு போய் சக்ஸஸ் ஆகாமல் சக்ஸஸ் ஆகாதா அப்படின்றத வந்து நீங்கள் ஒரு ட்ரையல் அண்ட் எரர் பார்த்துட்டு கூட நீங்கள் பண்ணலாம். இதுதான் வந்து இந்த பிஸ்னஸோடைய வாய்ப்பு. ஆல்மோஸ்ட் நான் ஓரளவு நான் சொல்லிட்டேன். அதுக்கு மீறியும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் என்னன்றதை விளக்கிறேன். சரி ரைட், இப்போ நம்ம முதலீடு என்ன பண்ணணும், நம்ம வந்து எந்த மாதிரி இதை வந்து நம்ம எடுத்து இது பண்ணணும், நமக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்றத பார்த்துக்கிட்டு சொன்னோம். ஸோ தேங்காய் அப்படின்றது வந்து 34 ரூபாய்க்கு வந்து ஹோல்சேல் ரேட்டில் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஒரு ஹோட்டலுக்கு சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. சரிங்களா, நம்மளாக போயிட்டு இப்போ வந்து சூப்பர் மார்க்கெட்லேயோ அல்லது மளிகை கடையிலையோ நம்ம வாங்கும்போது நமக்கு வந்து ஒரு கிலோ தேங்காய் அப்படின்றது வந்து 41 ரூபா 43 ரூபா அந்த ரேஞ்சு வந்துடும். ஸோ இது வேரியஸ் கணக்காக இருக்குது, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம விவசாயிகிட்ட வாங்கும்போது நீங்கள் தேனி மாதிரியான ஏரியாவெல்லாம் நீங்கள் வாங்குறீங்கன்னு சொன்னால் ஒரு தேங்காய் வந்து ஒரு கிலோ வந்து உங்களுக்கு 17 ரூபா 50 பைசா கூட தர தயாராக இருக்காங்க. அந்த மாதிரி ஏரியாக்களை இருக்குது நேரடியான விவசாயிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா. அப்படி இல்லை மொத்த தேங்காய் வியாபாரிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32 ரூபா அந்த ரேஞ்சுக்கு தர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் இல்லைப்பா என்னால் அங்கெல்லாம் போய் வாங்க முடியாது, எனக்கு அதெல்லாம் எனக்கு வந்து தெரியாது, அந்த விஷயமே எனக்கு தெரியாது, நான் பக்கத்து கடையிலே நான் தேங்காய் கடையில் நான் வாங்கிக்கிறேன்னா நீங்கள் 34 ரூபா வாங்கிக்கிறீங்க, அந்த ரேஞ்சிலேயே நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதை பார்ப்போங்க. ஸோ நான் வந்து ஒரு நாளைக்கு வந்து நம்ம வந்து ஒரு 500 கிலோங்க அதாவது ஒரு கடை ஒரு ஹோட்டலில் ஒரு நாளைக்கு 20 கிலோ 15 கிலோ யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிடிச்சிக்கிட்டு ஒரு 500 கிலோ அப்படின்றது வந்து மேக்ஸிமம் இல்லை அவ்வளோலாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னா நம்ம ஒரு 250 கிலோலேருந்து பார்ப்போம். ஒரு 250 கிலோ நீங்கள் வாங்கினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 34 ரூபா மணிக்கு உங்களுக்கு வந்து ஒரு 8000 ரூபாங்க ஒரு 10000 ரூபா தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதை நீங்கள் வாங்கிட்டு வந்து அதை நீங்கள் உடச்சி நீங்கள் வந்து கத்தியால் நீங்கள் பக்காவாக நீங்கள் வந்து அந்த சில்லு போட்டு அந்த சில்லு போகிறது வந்து நீங்கள் நார்மலான சில்லாக போடலாம், சின்ன சின்னதாக போடலாம், பெருசு பெருசாக போடலாம், எப்படி வேணாலும் போகலாம். ஏன்னா அதை உடச்சி தான் பயன்படுத்த போகிறாங்க. சில சமயம் நீங்கள் வந்து தேங்காய் துருவி கூட நீங்கள் வைக்கலாம், அந்த மாதிரி கேட்டால் கூட நீங்கள் தேங்காய் துருவி கூட நீங்கள் கொடுக்கலாம். இப்படி பல விதமாக இருக்குது, நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது உங்கள் கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ 8000 ரூபா கொடுத்து ஒரு 250 கிலோ நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அன்னைக்கு நீங்கள் எவ்வளோக்கு விற்கலாம்னா, இப்போ அவங்க வந்து 34 ரூபாய்க்கு வாங்கி அதை உடச்சி இதெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னும் போது உங்களுக்கு அழுகிறோம், வேலை மிச்சம், நேரம் மிச்சம். நான் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோவுக்கு தர்றேன் அப்படி சொன்னால் 1.5 கிலோ அப்படின்றது வந்து நான் வந்து 20 ரூபாய்க்கு நான் தர்றேங்கன்னு நீங்கள் சொல்லலாம். அப்போ 1 கிலோ அப்படின்றது வந்து நீங்கள் 40 ரூபாய்க்கு தர சொல்லலாம். அப்போ நீங்கள் 1 கிலோ 40 ரூபாய்க்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய லாபம் அப்படின்றது வந்து 6 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா, 6 ரூபா கிடைக்கும். ஸோ 1 கிலோ நீங்கள் தேங்காய் வந்து சப்ளை பண்ணுறீங்க, உடச்ச தேங்காய் 10 தேங்காவை நீங்கள் அழகாக பேக் பண்ணி நீங்கள் சப்ளை பண்ணுறீங்க. அதை சப்ளை பண்ணும்போது அவங்க எவ்வளோக்கு வாங்கிக்கிறாங்கன்னு 40 ரூபாய்க்கு வாங்குவாங்க ஏன்னா அவங்களுக்கு நேரம் செலவு எல்லாமே மிச்சம். அப்படின்னும்போது 40 ரூபாய்க்கு வாங்கும்போது நமக்கு 6 ரூபா, அப்படி இல்லை 6 ரூபா நான் மேக்ஸிமம் வைக்கிறேன், நீங்கள் வந்து என்ன லாபமோ அதை நீங்கள் உங்களுக்கு ஏரியாவுக்கு பொறுத்து நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள். அந்த மாதிரி செக்டாரில் வந்து நமக்கு ஒரு 250 கிலோ நமக்கு ஒரு நாளைக்கு போச்சு சொன்னால் 6 ரூபா மணிக்கு நமக்கு வந்து 1500 ரூபா அப்படின்றது வந்து கிடைக்குதுங்க. ஒரு நாளைக்கு 1500 அப்படின்றது வந்து அற்புதமான ஒரு வருமானம். என்னால் 500 கிலோ பண்ண முடியும் அப்படி சொன்னால் நீங்கள் 3000 ரூபா, என்னால் 1000 கிலோ பண்ண முடியுமா 6000 ரூபா, அதை கணக்கு வச்சுக்கோங்க. நம்ம ஒஸ்ட் கேஸே பார்ப்போம், 250 கிலோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா பிகினராக இருப்பாங்க, ஒரு குறைந்த மீன முதலீட்டில் தொழில் செயல் முடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அளவுக்கு 1500 ரூபா மணிக்கு மாதத்துக்கு பார்த்திங்கன்னா 45000 ரூபா அப்படின்றது வந்து ஒரு சாலிடான வருமானம். நீங்கள் வந்து என்னால் உடச்சி என்னால் பண்ண முடியல அப்படின்னா சொல்லி நீங்கள் பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு லேடிஸோ நீங்கள் இதுக்குன்னு இடம்லாம் தனியாக பண்ண தேவையில்ல, உங்கள் வீட்டில் வச்சே பண்ணலாம், யாராச்சும் ஒருத்தவங்களை வேலைக்கு போனீங்கன்னா அவங்க உடச்சி அவங்க சில் எடுத்து பக்காவாக உங்களுக்கு இந்த ஒரு 250 கிலோன்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, உங்களுக்கு பக்காவாக கொடுத்துருவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டாளர்களும் சேர்ந்து நீங்கள் கூட உடைக்கும் போது நிச்சயமாக ஒரு 250 கிலோ அவுட் புட்ன்றது எடுத்துடலாம். அதை நம்ம வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கலாம், அப்படி இல்லை ஸ்ட்ரெயிட்டாக சேல்ஸ் ஆச்சுன்னா பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ ஒரு நாளைக்கு வந்து 1500 ரூபாலேருந்து 6000 ரூபா பிகினிங் ஸ்டேஜில் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 1500 ரூபானா உங்களுக்கு மாதம் வந்து 45000 ரூபா அப்படின்றது வருமானம் வரும். 6000 ரூபானா உங்களுக்கு வந்து மாதத்துக்கு 180000 ரூபான்றது வருமானம் வரும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வேலை ஆட்களை போட்டுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக வந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான வருமான வாய்ப்பு இருக்குது. 45000 ரூபாயில் நீங்கள் வந்து நிச்சயமாக வேலையாட்களுக்கும் மற்ற விஷயங்களுக்கும் நீங்கள் 10000 ரூபா 5000 ரூபா சில கூட 30000 ரூபா 180000 ரூபா நீங்கள் வேலையாட்களுக்கு எல்லாமே ஒரு 4-5 வேலையாட்களை வச்சு பக்காவாக பண்ணால் கூட ஒரு 50000 ரூபா சில வச்சா கூட நீங்கள் வந்து 130000 ரூபா அப்படின்றது வந்து ஒரு வருமானம். இது ஒரு சில பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க,
ரொம்ப ரொம்ப ரேராக தான் பண்ணிகிட்ருக்காங்க. போட்டி இல்லாத தொழிலே சொல்லலாம், எக்ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நிறைய வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இந்த தொழிலை கொஞ்சம் உள்ளே இறங்கி நீங்கள் வந்து பக்காவாக பண்ணும்போது நிச்சயமாக அதில் வந்து பெரிய ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக நாம் சொன்ன விஷயங்களை நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க. நீங்களும் டைரெக்டாக மார்க்கெட் சர்வே பண்ணி இது உங்கள் ஏரியாவில் உங்களுக்கு இதாகுமான்னு பாருங்கள். நீங்கள் இதற்கு சரியான ஆளாகும் பாருங்கள். ஏன்னா எல்லாத்துக்குமே எல்லா பிஸ்னஸும் செட் ஆகாது. பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு ட்ரையல் அண்ட்ற மாதிரி ஒரு 50 கிலோ நீங்கள் எடுத்து நீங்கள் பண்ணீங்கன்னு சொன்னால் அதிலேயே உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு போயிடும். அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு விஷயங்கள் எதுவுமே வந்து வந்து முயற்சி அப்படின்னா தாங்க முன்னெடுத்து வச்சா தான் அந்த 8 அப்படின்றது வரும். உட்காந்து யோசிச்சுட்டே இருந்தால் எல்லாமே நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம். ஸோ நிச்சயமாக இது உங்களுக்கு ஃபிட் ஆச்சுனா தாராளமாக பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் போய் சேர்ந்தோம்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வி வித் மூசா.